ஐந்தாவது கட்ட சுற்று பேச்சு. எனது உடல்நிலை காரணமாக எனக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் நீண்ட பயணத்தையும் நீண்ட பேச்சு நேரத்தையும் குறைத்து ஜெர்மனியில் பெர்லின் நகரில் 2 நாட்களுக்கு 2003 பிப்ரவரி 7-8 தேதிகளில் 5ம் கட்ட சுற்று பேச்சுக்கள் நடைபெற்றன. இது இவ்வாறு இருக்க, உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமான ஜெனரல் நம்பியாரின் பூர்வாங்க அறிக்கை கொழும்பு பத்திரிகைகளில் பிரசுரமாகியது. விடுதலை புலிகள் இயக்கம் தனது கனரக ஆயுதங்களை நடுநிலை மேற்பார்வையாளரிடம் ஒப்படைத்து தனது முன்னணி நிலைகளிலிருந்து விலகி குறிக்கப்பட்ட இடங்களுக்கு பின்னகர்ந்தால் மட்டுமே உயர் பாதுகாப்பு வலயங்களின் பரப்பு எல்லையை மாற்றியமைப்பது பற்றி பரிசீலிக்கலாம் என நம்பியாரின் மதிப்பாய்வில் தெரிவிக்கப்பட்டது. சிறிலங்கா இராணுவம் ஒருதலைப்பட்சமாக நெருக்கடியை தணிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதை ஜெனரல் நம்பியார் விரும்பவில்லை. தனது இறுதி அறிக்கையில் இவ்விடயத்தை அவர் நன்கு தெளிவுபடுத்துகிறார். ஸ்ரீலங்கா இராணுவம் உயர் பாதுகாப்பு வலயத்தையோ அன்றி முன்னணி பாதுகாப்பு நிலைகளையோ கலைப்பதாயின் விடுதலை புலிகளும் அதே நேரத்தில் தமது இராணுவ செயற்பாட்டு தளங்களை கலைக்க வேண்டும் என்று யோசனை தெரிவித்தார். உயர் பாதுகாப்பு வலயம் சம்பந்தமாக ஜெனரல் நம்பியார் தெரிவித்த பரிந்துரைகளை விடுதலை புலிகள் இயக்கம் நிராகரித்தது. நம்பியாரின் யோசனை குறித்து தமிழ் கார்டியன் பத்திரிகைக்கு நான் வழங்கிய செபியில் கீழ்கண்டவாறு தெரிவித்தேன். அரச படைகளின் பாதுகாப்பிற்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து அகதிகளை குடியமர்த்தும் மனிதாபிமான பிரச்சினையை படை சமவலு என்ற இராணுவ பிரச்சினையுடன் தொடர்பு படுத்துகிறார் ஜெனரல் நம்பியார். இந்த யோசனையானது ஜெனரல் பொன்சேகாவினதும் கண்காணிப்பு குழு தலைவர்கள் ஜெனரல் பூரகோடாவினதும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களுக்கு இசைவாக இருப்பது தெளிவாக தெரிகிறது. இடம்பெயர்ந்த மக்களும் அகதிகளும் யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள தமது இல்லங்களுக்கு திரும்பிச் செல்லும் விவகாரத்தை எமது படைகளுடன் தொடர்பு படுத்தி வன்னியின் காட்டு பாசறைகளுக்குள் முடங்கியிருக்கும் எமது போராளிகளை கலைத்துவிடும்படி கோருவது மிகவும் ஆபத்தானதும் கேலிக்கூத்தானதுமாகும். இடம்பெயர்ந்த மக்களை மீள்குடியேற்றம் செய்வதற்கு வசதியாக படைகளின் பாதுகாப்பு ஒழுங்குகளை மேற்கொள்வது ஸ்ரீலங்கா அரசின் கடமையாகும். தனது கேந்திர பாதுகாப்பு நிலவரம் குறித்து ஸ்ரீலங்கா அரசானது எந்த ஒரு சர்வதேச நிபுணரிடமும் ஆலோசனை பெறுவது பற்றி எமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் அகதிகளை மீள்குடியேற்றம் செய்வதற்கு விடுதலை புலிகளின் ஆயுத கலைப்பை நிபந்தனையாக முன்வைப்பதை நாம் வன்மையாக எதிர்த்தே தீர்வோம். பெர்லின் நகரிலுள்ள நார்வே தூதுவரகத்தில் பேச்சுக்கள் ஆரம்பமாகி ஒரு சில மணி நேரத்தின் பின்பு வன்னியிலிருந்து ஒரு அவசர செய்தி எனக்கு கிடைத்தது. யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு அப்பால் நெடுந்தீவுக்கு அருகாமையில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கடற்புலி படகு ஒன்றை கைப்பற்றி கடற்படை தளத்திற்கு கட்டி இழுத்துச் செல்வதாக அத்தகவல் கூறியது. கண்காணிப்பு குழு தலைவர் ஜெனரல் பூரகோடாவுக்கு இச்சம்பவம் உடன் அறிவிக்கப்பட்டது. இதற்கிடையில் என்னுடன் தொடர்பு கொண்ட கடற்புலிகளின் சிறப்பு தளபதி கர்னல் சூசை கடற்படை கைப்பற்றிய படகில் 3 போராளிகள் இருப்பதாகவும் படகு கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டால் அவர்கள் தற்கொலை செய்ய துணிந்துள்ளதாகவும் கூறினார். உடனடியாக கடற்படை தலைமையுடன் தொடர்பு கொண்டு பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு நான் பேராசிரியர் பீரிஸையும் மிலிண்ட மொரகடாவையும் கேட்டுக்கொண்டேன். என்னுடன் மீண்டும் தொடர்பு கொண்ட சூசை தனக்கும் கடற்புலி படகுக்கும் திடீரென தொடர்பு அறுந்து போனதாகவும் சொன்னார். பாதுகாப்பு அமைச்சரையும் கடற்புலி தளபதியையும் தொடர்பு கொள்ள மிரண்ட மொரகடா முயன்று கொண்டிருந்தார். கடலில் ஒரு பாரதூரமான சம்பவத்தை தவிர்ப்பதற்கு எல்லோரும் முயன்று கொண்டிருந்த வேளையில் ஜெனரல் பூரகோடா என்னுடன் தொடர்பு கொண்டு சோகமான தகவலை தெரிவித்தார். கடற்புலி படகு குண்டு வைத்து தகர்க்கப்பட்டுள்ளதாகவும் 3 கடற்புலி போராளிகளும் தற்கொலை செய்து கொண்டதாகவும் ஜெனரல் பூரகோடா கூறினார். துன்பியல் நிகழ்வு பற்றி விவாதத்துடன் பேச்சுக்கள் மீள ஆரம்பித்தன. நெடுந்தீவு படகு சம்பவம் குறித்து எமது இயக்கத்தின் சார்பில் நான் கடுமையான ஆட்சேபம் தெரிவித்தேன். போர் நிறுத்த உடன்பாட்டின் விதிகளின்படி ஸ்ரீலங்கா கடற்படை கடற்புலிகளின் மோதல்களை தவிர்க்க வேண்டுமென தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதியை மீறி எமது படகு ஒன்றை கடற்படை கைப்பற்றியமை பாரதூரமான போர் நிறுத்த மீறல் என நான் குற்றம் சாட்டினேன். ஸ்ரீலங்கா கடற்படை பகைமை உணர்வுடன் கடற்புலிகளுடன் மோதுவதற்கு வெறிகொண்டு அலைகிறது. கடற்புலிகளின் நடமாட்ட சுதந்திரத்திற்கு இடமளித்து கடற்படையினரை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க தவறினால் கடலில் மோதல்கள் நிகழ்வது தவிர்க்க முடியாததாகிவிடும். இது சமாதான பேச்சுக்களுக்கு பெரும் குந்தகத்தை ஏற்படுத்தும் என எச்சரித்தேன். கடலில் மோதல்களை தவிர்க்கும் நோக்குடன் சில பாதுகாப்பு ஒழுங்குகளை வகுப்பதற்கு அரசாங்கமும் விடுதலை புலிகளும் கண்காணிப்பு குழு அதிகாரிகளுமாக இணைந்து கலந்தாலோசித்து முடிவுகளை எடுக்க வேண்டுமென இரு தரப்பிலும் இணக்கம் காணப்பட்டது. சிரான் உபக்குழுவின் செயற்பாட்டு அறிக்கை ஒன்றை திரு பெர்னாட் குணத்திலகா சமர்ப்பித்தார். தமிழ் மக்களின் மனிதாபிமான புனர்வாழ்வு திட்டங்களை துரித கதியில் நடைமுறைப்படுத்துமாறு திரு தமிழ்ச்செல்வனும் திரு மகேஸ்வரனும் வலியுறுத்தினர். வடகிழக்கு நிவாரண நிதியின் வைப்பகமாக செயற்பட உலக வங்கி இணங்கியிருப்பதாகவும் இது சம்பந்தமாக வெகு சீக்கிரத்தில் ஒரு உடன்பாடு செய்யப்படும் என்றும் திரு குணத்திலகா தெரிவித்தார்.
தமிழ் மக்களின் உடனடி மனிதாபிமான தேவைகளை நிறைவு செய்ய அவசரமான நிதியை ஒதுக்கீடு செய்யுமாறு உதவி வழங்கும் நாடுகளை கோருவதென இருதரப்பும் முடிவெடுத்தது. அடுத்ததாக வயது குறைந்த சிறுவர்களை படைத்துறையில் இணைத்துக் கொள்வதாக விடுதலை புலிகள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக நிராகரித்த திரு தமிழ்ச்செல்வன் பல்வேறு அனாதை இல்லங்களிலும் சிறுவர் நலம்புரி நிலைகளிலும் பல ஆயிரக்கணக்கான சிறுவர்களை விடுதலை புலிகள் இயக்கம் பராமரித்து வருவதாக கூறினார். போரினால் ஏற்பட்ட பொருளாதார சீரழிவும் ஏழ்மையும் வறுமையும் காரணமாக பெருந்தொகையான சிறுவர்கள் ஏதிலிகளாக அனாதைகளாக வாழ வழியின்றி விடுதலை புலிகளிடம் தஞ்சம் கோரி வருகிறார்கள். இவர்களை அரவணைத்து நாம் பராமரித்து வருகிறோம். இச்சிறாரை பராமரித்து அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிப்பதற்கு எமது விடுதலை இயக்கம் கோடிக்கணக்கில் செலவு செய்து வருகிறது என்றார் தமிழ்ச்செல்வன். 18 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்களை இயக்கம் இணைத்துக் கொள்வதில்லை என தெரிவித்த அவர், சமீபத்தில் வயது குறைந்தவர்கள் என்ற காரணத்திற்காக 350 சிறுவர்களை பெற்றோரிடம் ஒப்படைத்ததாக கூறினார். போரினால் பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கும் நோக்கில் ஐநா சிறுவர் நிதியத்துடன் இணைந்து ஒரு செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்த விடுதலை புலிகள் இணங்கினர். பெர்லின் பேச்சுக்கள் முடிவடைந்த சில வாரங்களின் பின்னர் பேச்சுக்களின் முன்னேற்றம் பற்றி கலந்துரையாடுவதற்காக என்னையும் எனது மனைவி அட்டேலையும் வன்னிக்கு அழைத்தார் பிரபாகரன். 2003 மார்ச் 2 நாம் வன்னியை சென்றடைந்தோம். நாம் வன்னியில் பிரபாகரனுடன் ஏனைய தலைவர்கள் தளபதிகளுடன் மந்திராலோசனை நிகழ்த்தி வந்த வேளையில் ஸ்ரீலங்கா கண்காணிப்பு குழுவின் புதிய தலைவராக பொறுப்பேற்ற ஜென்ரல் ரொலோப்சனும் ஓய்வு பெற்றுச் செல்லும் ஜென்ரல் பூரகோடாவும் பிரபாகரனை சந்திப்பதற்காக கிளிநொச்சி வந்தனர். மார்ச் 5 நிகழ்ந்த இந்த சந்திப்பில் பிரபாகரனுக்கு உதவியாக நானும் தமிழ்ச்செல்வனும் அட்டேலும் கலந்து கொண்டோம். கருத்தாடலை தொடங்கி வைத்து பேசிய பிரபாகரன் கடற்புலிகள் மீதும் தமிழ் மீனவர்கள் மீதும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கட்டவிழ்த்துவிடும் பகை நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு உருப்படியான நடைமுறைகள் எதுவும் இருக்கவில்லை என கவலை தெரிவித்தார். போர் நிறுத்த உடன்பாடு காரணமாக கடற்புலி அணிகள் நடமாட்ட சுதந்திரம் பெரிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். $10,00,000 பணத்தை கொட்டி ஸ்ரீலங்கா அரசு தனது ஆயுத படைகளை நவீனமயப்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரபாகரன் விடுதலை புலிகள் அமைப்பு தனது படை வலுவை கட்டியெழுப்ப முடியாதிருப்பதாக விசனப்பட்டார். ஜெனரல் பூரகோடா வரிந்துள்ள கோட்பாட்டின் பிரகாரம் படை வலு சமநிலையானது போர் நிறுத்த உடன்பாட்டை பேணுவதற்கு ஆதாரமானது. அப்படி இருக்கும்பொழுது ஸ்ரீலங்கா அரசு தனது படைபலத்தை பெரிதாக வளர்த்து கொண்டு எமது கடற்படையை நடமாட விடாது தடுத்து எமது பலத்தை முடக்கிவிட முயல்வதால் இராணுவ சமபலம் அரசாங்கத்திற்கு சார்பாக மாறி வருகிறது. இராணுவ சமவலு பாதிக்கப்பட்டால் போர் நிறுத்த உடன்பாடும் பாதிக்கப்படும் என்றார் பிரபாகரன். புலிகளின் தலைவர் கூறுவதில் நியாயப்பாடு உண்டு என்பது ஜெனரல் பூரகோடாவுக்கு தெரியும். தனது தத்துவத்தை மேற்கோள் காட்டி தனக்கே குட்டு விடுகிறார் என்பதும் அவருக்கு புரியும். எதற்கு வீணாக வம்பில் மாட்டிக்கொள்வான் என எண்ணினாரோ தெரியவில்லை. புன்னுருவலுடன் மௌனமாக இருந்தார். பிரபாகரன் தொடர்ந்து பேசுகையில் கடற்புலிகளின் நடமாட்ட சுதந்திரத்தை உறுதி செய்யாதமை போர் நிறுத்த உடன்பாட்டிலுள்ள பெரும் குறை என்றார். கண்காணிப்பு குழுவின் புதிய தலைவர் ஜெனரல் ரொலன்சன் பேசுகையில் கடற்படை தலைமைப்பீடத்துடன் தொடர்பு கொண்டு கடலில் மோதல்கள் நிகழாத வண்ணம் புதிய பாதுகாப்பு ஒழுங்குகளை செய்ய தான் முயற்சிப்பதாக பிரபாகரனுக்கு வாக்குறுதி அளித்தார். கண்காணிப்பு குழு தளபதிகளுடன் நாம் கருத்தாடலில் ஈடுபட்ட வேளைகளில் கிளிநொச்சி சமாதான செயலக காரியாலயத்தில் பெண்ணிய விவகாரம் சம்பந்தமான உபக்குழு கூட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. 2 மார்ச் 5-6 நடைபெற்ற இக்கூட்ட முடிவில் வெளியிடப்பட்ட பத்திரிகை அறிக்கையிலிருந்து சில முக்கிய பகுதிகளை இங்கு பிரசுரிக்கிறோம். இருதரப்பு பிரதிநிதிகளின் கலந்துரையாடல் ஆக்கப்பூர்வமானதாக அமைந்தது. சமாதான முயற்சியின் இக்காலகட்டத்தில் பெண்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சினைகள் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன. போரின் விளைவாக குறிப்பாக போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் பரந்துபட்ட அளவில் ஆழமான முறையில் பெண்ணினம் தாங்கோனா துயருக்கு ஆளாகியது என்பதை இந்த உபக்குழு உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சமாதான முன்னெடுப்புகளில் பெண்ணிய பார்வையை பிரதிபலிக்க வேண்டுமென்ற உறுதிப்பாட்டுடன் கீழ்கண்ட பிரச்சினைகளில் கவனம் செலுத்துவதென உபக்குழு உறுப்பினர்கள் தீர்மானித்தனர். 1. சமாதான வழிமுறையை பேணுதல். 2. மீள்குடியேற்றம். 3. தனிப்பட்ட பாதுகாப்பு. 4. கட்டுமானங்களும் சேவைகளும். 5. வாழ்க்கை தரமும் தொழில் வாய்ப்பும். 6. அரசியல் பிரதிநிதித்துவம். 7. இன இணக்கப்பாடு. பெண்ணிய விவகார உபக்குழு தனது அறிக்கைகளை பேச்சுவார்த்தை சுற்றுத்தொடர் கூட்டத்தில் சமர்ப்பிக்கும். அத்துடன் சமாதானத்தை முன்னெடுக்கும் ஏனைய உபக்குழுக்களுடனும் அமைப்புகளுடனும் ஒன்றிணைந்து பணிபுரியும். பெண்கள் தொடர்பான விவகாரங்களை பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி நிரலில் உட்படுத்தவும் முயற்சி எடுக்கும். மற்றைய உபக்குழுக்களுக்கும் அமைப்புகளுக்குமாக பெண்ணியம் பற்றிய ஒரு வழிகாட்டியையும் தயாரிக்கும்.
எண்ணிய விவகாரக்குழு தனது தலைமை காரியாலயத்தை கிளிநொச்சியில் நிறுவும். கொழும்பிலும் ஒரு காரியாலயம் திறக்கப்படும். இவ்விரண்டு செயலகங்களும் இணைந்து செயற்படும். 2003 ஏப்ரல் 4-5 நாட்களில் அடுத்த கூட்டத்தை கிளிநொச்சியில் நடத்துவதென தீர்மானிக்கப்பட்டது. பெண்ணிய விவகார உபக்குழு கூட்டத்தில் இரு தரப்பிலிருந்தும் கலந்து கொண்ட உறுப்பினர்கள் விவரம் பின்வருமாறு. ஸ்ரீலங்கா அரச தரப்பு: கலாநிதி குமாரி ஜெயவர்த்தனா, கலாநிதி தீபிகா உடகம, கலாநிதி பசில ரியாஸ், செல்வி குமுதினி சாமுவேல், செல்வி பசுன் சகாரியா. விடுதலை புலிகள் தரப்பு: செல்வி தமிழினி சுப்பிரமணியம், செல்வி காயா சோமசுந்தரம், செல்வி பிரமீலா சோமசுந்தரம், திருமதி சுதாமதி சண்முகராசா, செல்வி யாழிசை பாலசிங்கம். கடலில் நிகழ்ந்த பாரதூரமான சம்பவம்: 2003 மார்ச் 10 நண்பகல் நாம் தலைவர் பிரபாகரனுடன் மதிய உணவு அருந்திக் கொண்டிருந்த சமயம், அங்கு அவசரமாக வருகை தந்த கடற்புலிகளின் சிறப்பு தளபதி கானல் சூசை ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டார். திருகோணமலைக்கு 220 கடல் மைல்களுக்கு அப்பாலுள்ள சர்வதேச கடலில் சென்று கொண்டிருக்கும் எமது வர்த்தக கப்பல் ஒன்றை ஸ்ரீலங்கா கடற்படையின் பீரங்கி படகுகள் பின்தொடர்வதாக கூறினார் சூசை. இந்த விடயத்தை உடனடியாக கண்காணிப்பு குழு தலைவர் ஜெனரல் ரொலன்சனுக்கு தெரியப்படுத்துமாறு பிரபாகரன் என்னை கேட்டுக்கொண்டார். நான் உடனடியாக ஜெனரல் ரொலன்சனுக்கு தொடர்பு கொண்டு விடயத்தை கூறினேன். எமது கப்பல் சர்வதேச கடலில் சென்று கொண்டிருப்பதால் எவ்வித பிரச்சனையும் எழப்போவதில்லை என்றும் எம்மை பதட்டப்பட வேண்டாம் என்றும் உறுதியளித்தார் ரொலன்சன். சரியாக 1 மணி நேரத்தின் பின்பு மீண்டும் அவசரமாக அங்கு வந்தார் சூசை. அவரது பேயறைந்த முகத்தை பார்த்ததுமே ஏதோ பாரதூரமான அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்தது போல தெரிந்தது. கடற்படையின் பீரங்கி படகுகள் எமது கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாகவும், கப்பல் தீப்பற்றி எரிந்து கடலில் மூழ்கிவிட்டதாகவும், கேப்டன் உட்பட 11 கடற்புலி போராளிகள் உயிரிழந்திருப்பதாகவும் சம்பவத்தை விவரித்தார் சூசை. கோபத்தினால் பிரபாகரன் முகம் சிவந்தது. திடீரென எழுந்து அங்கிருந்து தனது பாசறைக்கு விரைந்து சென்றார் பிரபாகரன். அவருக்கு பின்னால் ஓடிச் சென்றார் கடற்புலி தளபதி. சமாதான பேச்சுக்கு முடிவு காலம் வந்துவிட்டது என எண்ணிக்கொண்டேன் நான் எண்ணியது போலவே நிலைமை மோசமாகியது. அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களில் பணியாற்றிய சகல அரசியல் போராளிகளையும் உடனடியாக வன்னிக்களம் திரும்புமாறு தலைமைப்பீடம் உத்தரவு பிறப்பித்திருப்பதாக பின்பு எனக்கு தெரிய வந்தது. அன்று மாலை சூசை எனது இருப்பிடத்திற்கு வந்தார். கடற்புலி படைகள் உஷார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பதாகவும், எமது நடமாட்டத்தில் கடற்படையினர் குறுக்கிட்டால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துமாறு தலைமைப்பீடம் பணித்திருப்பதாகவும் தெரிவித்தார். யுத்தம் வெடிப்பதற்கான ஆபத்தான சூழ்நிலை உருவாகி வருகிறது என்பதை என்னால் ஊகிக்க முடிந்தது. அன்று பொழுது சாயும் வேளை பிரபாகரன் எனது வீட்டுக்கு வந்தார். ஆத்திரம் அடங்கி அமைதியாக இருந்தார். அவருடன் தனியே பேசும் பொழுது சர்ச்சைக்குரிய கடற்பிரச்சனையை தொட்டேன். கடலில் நிகழ்ந்த துன்பியல் சம்பவத்தை காரணமாக கொண்டு நாம போரை தொடங்கக்கூடாது என்றேன். ஸ்ரீலங்கா கடற்படை எம்மை ஆத்திரமூட்டி போருக்கு இழுக்க முனைகிறது. இவர்களின் பொறிக்குள் நாம் விழுந்துவிடக்கூடாது என்றேன். அரசாங்கம் இரட்டை வேடம் பூண்டு ஏமாற்றுவதை காட்டுகிறது என்றார் பிரபாகரன். ஒருபுறம் சமாதானம் பேசிக்கொண்டு, மறுபுறம் போருக்கான புறநிலையை உண்டு பண்ணும் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியாது என்றார். இந்த கடற் சம்பவத்திற்கும் விக்ரமசிங்காவின் நிர்வாகத்திற்கும் எவ்வித தொடர்பும் இருக்கவில்லை என தெரிவித்த நான், சிங்கள கடற்படை ஜனாதிபதியின் தலைமையின் கீழ் தன்னிச்சையாக செயற்படுகிறது என்றேன். சமாதான முயற்சியை குழப்பிடும் நோக்கத்துடன் கடற்படையினர் ஆத்திரமூட்டும் பகை நடவடிக்கையில் இறங்கி எம்மை போரில் குதிக்க வைப்பதற்கு திட்டமிட்டு செயற்படுகின்றனர் என விளக்கினேன். நிர்வாக ஆட்சி அதிகாரம் அனைத்துமே ஜனாதிபதியின் கையில்தான் இருக்கிறது. ஸ்ரீலங்காவின் ஆயுத படைகளை கட்டுப்படுத்தும் எந்த அதிகாரமும் விக்ரமசிங்காவிடமோ அல்லது அவரது அமைச்சர்களிடமோ இருக்கவில்லை. இப்படியான சூழ்நிலையில் நாம் மிகவும் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இரு தரப்பினரின் நடவடிக்கைகளையும் சர்வதேசமும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கிறது என கூறினேன். பிரபாகரன் சிறிது நேரம் ஆழமாக சிந்தித்தார். நான் கூறியதன் நியாயப்பாட்டை அவர் புரிந்திருக்க வேண்டும். அந்த கடற் சம்பவம் தொடர்பாக அரசாங்கத்திற்கு கடும் ஆட்சேபம் தெரிவிப்பதென முடிவாகிற்று. பாதுகாப்பு அமைச்சர் திரு திலக் மாரப்பனாவுக்கு திரு தமிழ்ச்செல்வன் எழுதிய கண்டன குறிப்பில் கடற் சம்பவத்தை பாரதூரமான ஒரு போர் நிறுத்த மீறலாக சாடினார். அக்கடித குறிப்பில் தெரிவிக்கப்பட்டதாவது: இந்த சம்பவத்தை ஒரு பாரதூரமான போர் நிறுத்த மீறலாகவே நாம் கருதுகிறோம். எமது கப்பல் எவ்வித சட்டவிரோத நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. அத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படையின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட சர்வதேச கடற்பிராந்தியத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எவ்வித ஆத்திரமூட்டும் தூண்டுதலின்றி எமது வர்த்தக கப்பல் இடைமறித்து தாக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடங்கியதிலிருந்தே நாம் கண்காணிப்பு குழுவை தொடர்பு கொண்டு எமது ஆட்சேபத்தை தெரிவித்தோம்.
ஸ்ரீலங்கா கடற்படையின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்ட சர்வதேச கடற்பரப்பில் எமது கப்பல் சென்று கொண்டிருப்பதை கவனத்தில் எடுத்த ஜெனரல் ரலப்சன் தனது செல்வாக்கை பிரயோகித்து மோதல் நிகழாது பார்த்துக்கொள்வதாக உறுதியளித்திருந்தார். ஸ்ரீலங்கா கடற்படை தாக்குதல் நிகழ்த்தியதன் விளைவாக எமது கப்பல் தீப்பற்றி எரிந்து மூழ்கியது. கப்பலின் கேப்டன் உட்பட எமது போராளிகள் 11 பேர் இச்சம்பவத்தில் உயிரிழந்தனர். இந்த பாரதூரமான சம்பவம் சமாதான முயற்சிக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். போர் நிறுத்த உடன்பாடு நடைமுறையில் இருந்தபோதும் ஸ்ரீலங்கா கடற்படையானது சமீப காலமாக விடுதலை புலிகளுக்கு எதிராக பல்வேறு ஆத்திரமூட்டும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறது என்பதையும் நாம் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். இவ்விடயத்தில் எமது ஆழ்ந்த அதிருப்தியை உங்களது அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்தவும். 2003 மார்ச் 12 அன்றைய தினம் பல முக்கியஸ்தர்கள் கிளிநொச்சிக்கு வருகை தர இருந்தனர். கெனடிய கூட்டாட்சி மன்றத்தைச் சேர்ந்த திரு போப்ராய், பேராசிரியர் டேவிட் கேமரோன், செல்வி பிரியா சூட் ஆகியோர் அன்று காலை என்னை சந்தித்தனர். எமது இயக்கத்தின் அரசியல் விவகார குழுவை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். கிளிநொச்சியிலுள்ள சமாதான செயலகத்தில் அரச ஆட்சியமைப்புகள் பற்றி அன்று முழு நாளும் கெனடிய நிபுணர்கள் எமது அரசியல் போராளிகளுக்கு கருத்தரங்கு நடத்துவதற்கு ஏற்பாடாகியிருந்தது. இங்கு கருத்தரங்கு ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க மனித உரிமைகள் சம்பந்தமான சர்வதேச நிபுணரான திரு அயன் மார்ட்டினை அரசியல் தலைமையகத்தில் நான் சந்தித்து பேசினேன். இந்த சந்திப்பின் போது தமிழீழ காவல்துறை பொறுப்பாளர் திரு நடேசனையும் நீதி நிர்வாகத்துறை பொறுப்பாளர் திரு பர ராஜசிங்கத்தையும் நான் திரு மார்ட்டினுக்கு அறிமுகம் செய்து வைத்தேன். அவர்கள் பின்பு திரு மார்ட்டினை தமது தலைமையகங்களுக்கு அழைத்துச் சென்று தமது துறைகளில் செயற்பாடுகள் பற்றி விவரமாக விளக்கங்களை அளித்தனர். அன்றைய தினம் பிற்பகல் கண்காணிப்பு குழு தலைவர் ஜெனரல் ரலம்சன் கடல் சம்பவம் தொடர்பாக எமது இயக்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்து கொள்வதற்காக கிளிநொச்சி வந்திருந்தார். நானும் தமிழ்ச்செல்வனும் அட்டேலுமாக அவரை சந்தித்து கடலில் நிகழ்ந்த சம்பவத்தை விவரமாக கூறினோம். சர்வதேச கடலில் வர்த்தக பயணத்தில் சென்று கொண்டிருந்த எமது வணிக கப்பலை தடுத்து நிறுத்தி தாக்கி அழிக்க ஸ்ரீலங்கா கடற்படைக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என நான் வாதிட்டேன். எமது கப்பல் ஆயுதங்களை ஏற்றிச் சென்றதாகவும் ஸ்ரீலங்கா கலன்களை நோக்கி சுட்டதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை அபாண்டமான பொய்கள் என நாம் நிராகரித்தோம். விடுதலை புலிகளுக்கு எதிராக கடற்படை எவ்வித படை நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடாதென போர் நிறுத்த ஒப்பந்த விதிகள் வலியுறுத்துவதை சுட்டிக்காட்டிய நான் இந்த முக்கிய கடப்பாட்டை கடற்படையினர் கடைப்பிடிப்பது அவசியமென எடுத்துரைத்தேன். ஸ்ரீலங்கா கடற்படை சர்வதேச கடற்சட்டங்களை மேற்கோள் காட்டி தனது நடவடிக்கைகளை நியாயப்படுத்த முனைவதாக கூறிய ஜெனரல் ரலப்சன் கடற்சம்பவத்தை தனது குழுவினர் நேரடியாக கண்காணிக்க முடியாது போனதால் இச்சம்பவம் குறித்து தீர்ப்பளிக்க இயலாது என்றார். எனினும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாத வண்ணம் சில பாதுகாப்பு ஒழுங்குமுறைகளை வகுப்பதற்கு தாம் முயற்சி எடுப்பதாக உறுதியளித்தார். மறுநாள் மார்ச் 13 காலை நார்வே அனுசரணையாளர் குழு ஒன்றும் கிளிநொச்சிக்கு வருகை தந்தது. திரு விடார் ஹெல்கிசன், திரு ஜோன் வெஸ்பர்க், திரு ஹான் பென்ஸ்கார் புதிய நார்வே தூதுவர், திருமதி லீசா கோல்டன், திருமதி தாமஸ் ஆகியோர் கடற்சம்பவம் குறித்து எமது நிலைப்பாட்டை அறிந்து செல்ல வந்திருந்தனர். கிளிநொச்சி சமாதான செயலகத்தில் நிகழ்ந்த இச்சந்திப்பில் என்னுடன் தமிழ்ச்செல்வனும் அட்டேலும் கலந்து கொண்டனர். சர்வதேச கடலில் நிகழ்ந்த இச்சம்பவத்தை விவரமாக விளக்கி கூறிய நான் கடற்படையினரின் ஆத்திரமூட்டும் அடாபடித்தனங்களால் சமாதான முயற்சிக்கு ஆபத்து எழலாம் என்றேன். கண்காணிப்பு குழுவினர் இச்சம்பவத்தை விசாரணை செய்து வருவதாக கூறிய திரு ஹெல்கிசன் மேற்கொண்டு இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாதவாறு பாதுகாப்பு நடைமுறைகளை வகுப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் நடக்கவுள்ள அடுத்த கட்ட சுற்று பேச்சுக்களின் போது சமாதான முயற்சியின் முன்னேற்றம் குறித்து தான் ஒரு முழுமையான மறுபரிசீலனை செய்யவிருப்பதாக ஹெல்கிசான் கூறினார். சமாதான முன்னெடுப்பின் அரசியல், மனிதாபிமான, பாதுகாப்பு அம்சங்கள் ஒரே நேரத்தில் ஒன்றாக முன்னகர்த்தப்பட வேண்டும் என்றார் அவர். 6வது கட்ட சுற்று பேச்சு. விடுதலை புலிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் மத்தியிலான 6வது கட்ட சுற்று பேச்சு 2003 மார்ச் 18 21 ஜப்பானில் அழகிய மலைப்பிரதேசமான காக்கோன் என்னுமிடத்திலுள்ள பிரின்ஸ் விடுதியில் நடைபெற்றது. முதல் நாள் பேச்சுக்களில் கடற் சம்பவத்திற்கு முதன்மை அளிக்கப்பட்டது. விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய நான் எமது இயக்கத்தின் கடுமையான ஆட்சேபத்தை அதிகாரப்பூர்வமான முறையில் அரசாங்கத்திற்கு தெரிவித்தேன். போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் ஒரு பாரதூரமான மீறலாக இச்சம்பவத்தை சித்தரித்து காட்டி இந்த ஆத்திரமூட்டும் நடவடிக்கைக்கு எமது இயக்கம் பதிலடி கொடுத்திருந்தால் அது ஒரு யுத்தமாக வெடித்து சமாதானத்தின் கதவுகளை இறுக மூடியிருக்கும் என சுட்டிக்காட்டினேன்.
சர்வதேச கடற்சட்டம் என்ற திரைக்கு பின்னால் ஒளிந்து நின்று அடாபடித்தனம் புரிவதை கைவிட்டு போர் நிறுத்த உடன்பாட்டு விதிகளை செம்மையாக ஒழுகுமாறு கடற்படையினரை பணிக்கும்படி நான் அரச பிரதிநிதிகளிடம் வேண்டுகோள் விடுத்தேன். எமது வணிக கப்பல் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கு முன்னர் கண்காணிப்பு குழுவுக்கு எதுவுமே அறிவிக்காதது கடற்படையினர் இழைத்த மாபெரும் தவறு எனவும் நான் கண்டித்தேன். எமது கப்பல் ஆயுத கடத்தலில் ஈடுபட்டிருப்பதாக அரச தரப்பால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அபத்தமானதும் ஆதாரமற்றதும் என நிராகரித்தேன். அமைதி உடன்பாடு சீர்குலையாது இருப்பதற்கு படை சமவலு பேணப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்திய நான் ஸ்ரீலங்காவின் பாதுகாப்புத்துறை பல கோடி டாலர்களை செலவழித்து தனது இராணுவ இயந்திரங்களை பலப்படுத்தி வருவதாக கூறினேன். இதனால் படை சமவலு அரசாங்கத்திற்கு சார்பாக திரும்பி வருகிறது. இந்த போக்கு தொடர்ந்தால் சமாதான உடன்படிக்கை உடைந்து போகும் ஆபத்து எழலாம் எனவும் எச்சரித்தேன். போர் நெருக்கடியை தணித்து இயல்பு நிலையை ஏற்படுத்த அரசாங்கம் எவ்வித உருப்படியான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என எமது இயக்கத்தின் தலைவர் திரு பிரபாகரன் கருதுகிறார். அரசாங்கத்தின் அசட்டையின போக்கு காரணமாக தமிழர் தாயகத்தில் கடல்நிலைமை உறுதியற்று கொந்தளிப்பானதாக மாறி வருகிறது என அவர் எண்ணுகிறார் என்றேன். பாதுகாப்பு நிலைமையை சீர்செய்யவும் கடலில் இத்தகைய சம்பவங்களை தவிர்க்கவும் அரசும் விடுதலை புலிகளும் கடற்படையும் கண்காணிப்பு குழுவுமாக ஒன்று கூடி கலந்தாலோசித்து பாதுகாப்பு நடைமுறை திட்டத்தை வகுக்க வேண்டும் என நான் யோசனை தெரிவித்தேன். எனது குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசிய அரச தரப்பின் பிரதிநிதிகள் குழு தலைவர் பேராசிரியர் பீரிஸ் கடலில் உயிரிழந்த போராளிகளுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார். ஆனால் அதே சமயம் கடற்படையின் நடவடிக்கை சர்வதேச கடற்சட்டங்களுக்கு இசைவாக அமைந்ததாக நியாயப்படுத்த முனைந்தார். தாக்குதலுக்கு இலக்கான கப்பலில் கொடி பறக்கவில்லை என்றும் அழைப்புக்கு பதில் கொடுக்கவில்லை என்றும் அப்படியான கப்பலை சர்வதேச கடற்குற்ற சட்டத்தின் கீழ் மறித்து விசாரிப்பதற்கு உரிமையுண்டு எனவும் வாதாடினார். எனினும் நடந்து முடிந்த ஒரு சம்பவத்தை மீள் பரிசீலனை செய்வதை விடுத்து மேற்கொண்டு இப்படியான சம்பவங்கள் நடைபெறாது தடுக்க உருப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றார் அவர். போர் நிறுத்தம் சம்பந்தப்பட்ட சகல தரப்பினரும் ஒன்று கூடி கடலில் நிலைமையை சீர் செய்யும் வகையில் பாதுகாப்பு ஒழுங்கு விதிகளை வகுப்பதென முடிவெடுக்கப்பட்டது. இரு தரப்பினரும் ஒன்றிணைந்து போர் நிறுத்த உடன்பாட்டை வலுப்படுத்துவதெனவும் போர் நிறுத்த மீறல் தகராறுகளை தீர்த்து வைக்க கண்காணிப்பு குழுவினருக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குவதெனவும் இரு தரப்பினர் மத்தியில் இணக்கம் காணப்பட்டது. ஜப்பான் விசேட பிரதிநிதி திரு யசூதி அக்காஷி மறுநாள் அமர்வுக்கு தலைமை வகித்தார். சிரான் உபக்குழுவின் செயற்பாட்டு அறிக்கையை சமர்ப்பித்து பேசிய திரு தமிழ்ச்செல்வன் உபக்குழுவின் மந்தப்போக்கு குறித்து தனது ஆழமான அதிருப்தியை வெளியிட்டார். சிரான் உப அமைப்புகளுக்கு இன்னும் பிரதிநிதிகளை நியமிக்காது அரசாங்கம் இழுத்தடிப்பு செய்கிறது என்றும் அரச நிர்வாக அமைப்புகளின் ஒத்துழையாமையும் உபக்குழுவின் இயக்கத்தை முடக்கி வைத்திருப்பதாகவும் குற்றம் சாட்டிய தமிழ்ச்செல்வன் பாதிக்கப்பட்ட மக்களின் அவசர மனிதாபிமான தேவைகளை இனம் கண்டு உருப்படியான வேலைத்திட்டங்களை சிரான் சமர்ப்பித்த போதும் அவற்றை நிறைவு செய்ய அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என விசனப்பட்டார். தமிழ்ச்செல்வன் மேலும் பேசுகையில் உயர் பாதுகாப்பு வளைய விவகாரத்தில் இராணுவ தலைமைப்பிடம் எடுத்துள்ள அநீதியான கடும்போக்கு காரணமாக இடம்பெயர்ந்த மக்களின் அவசர மனிதாபிமான பிரச்சினைகளை தீர்த்து வைக்க முடியாத ஒரு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளதாக தெரிவித்தார். அன்று பிற்பகல் நடைபெற்ற அமர்வில் சர்வதேச மனித உரிமை நிபுணரான திரு அயன் மார்டின் சமர்ப்பித்த அறிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. மனித உரிமைகளும் மனிதாபிமான விழுமியங்களும் உள்ளடக்கிய ஒரு பிரகடனத்தை தயாரித்து அடுத்த கட்ட சுற்று பேச்சில் சமர்ப்பிக்குமாறு திரு மார்டின் கேட்டுக்கொள்ளப்பட்டார். அரசியல் விவகாரம் பற்றிய விவாதத்தில் நான் பேசும்பொழுது புலிகளின் அரசியல் விவகார குழு 21 முக்கிய உறுப்பினரை கொண்டதாக விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என தெரிவித்தேன். இந்த அரசியல் விவகார குழுவின் உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் செய்து சமஷ்டி முறை உட்பட்ட உலக அரசியலமைப்பு வடிவங்களை ஆழமாக கற்றறிவதற்கு தீர்மானித்திருக்கின்றனர் என கூறினேன். 3rd அமர்வை ஆரம்பித்து வைத்து பேசிய திரு ஹெல்கிசன் கடந்த 6 நிகழ்ந்த 6 சுற்று பேச்சுக்கள் பற்றி ஒரு மீளாய்வு செய்தார். அரசியல் மனிதாபிமானம் பாதுகாப்பு என்ற ரீதியில் முப்பரிணாம அணுகுமுறையில் சமாதான முன்னெடுப்பை ஆய்வு செய்த அவர் அரசியல் மட்டத்தில் ஏற்பட்ட முன்னேற்றம் மனிதாபிமான பாதுகாப்பு பிரச்சினைகளில் ஏற்படவில்லை என்பதை ஒத்துக்கொண்டார். உயர் பாதுகாப்பு வளைய பிரச்சினை ஒரு பாரதூரமான சிக்கலாக மாறியுள்ளதை ஏற்றுக்கொண்ட அவர் இடம்பெயர்ந்த மக்களின் மீள்குடியேற்றத்திற்கு இப்பிரச்சினை தீர்க்கப்படுவது அவசியம் என்றார். 7th கட்ட சுற்று பேச்சுக்களை ஏப்ரல் இறுதியில் தாய்லாந்தில் நடத்துவதென முடிவெடுக்கப்பட்டது. அதுக்கு எங்களுடைய இனத்தின் எதிரியா இருந்தீங்களா என்றால் எனக்கு வேறு கோபம். அப்ப என்னுடைய கோபத்தை நீங்க பார்க்கலாம்.